அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை சேய சுப்பிரமணிய நடுநிலைப்பள்ளியின் சார்பாக எடுத்துக் கூறுகிறோம். ஒரு நாட்டின் அரசன் என்பவன் அரண்மனையில் இருந்து கொண்டு படையை வழிநடத்துபவன் இல்லை. வீரர்களோடு இருந்து கொண்டு படையை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்பவன். நம்மோடு இருந்து கொண்டு பள்ளி என்னும் படையை வழிநடத்தும் நம் ஐயா திரு சுப்புராஜ் அவர்களை வருக வருக என அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு ராஜாவின் வெற்றிக்கு முக்கிய காரணம் படை தளபதி. தளபதி என்பவன் படையோடு படையாக சக வீரர்களுடன் சேர்ந்து போர் செய்து வெற்றியை ராஜாவின் கைகளில் சமர்ப்பிப்பவன். வெற்றி என்னும் கனியை தலைவரின் கைகளில் கொடுக்கும் எம் பள்ளி செயலர் திருமதி அனுஷியா தேவி அவர்களை வருக வருக என அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இதனை இதனால் இவன் முடிப்பான் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண்விடல் என்பது ஒரு தலைமைக்கு அழகு. அதனை சிறப்பாக செயல்படுத்தும் எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். மழை இன்றேல் நாட்டின் செழுமை இல்லை. அவ்வாறு மலைத்துளிகளாய் விளங்கும் எம் அன்பு மாணவ செல்வங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லா மலைத்துளிகளும் பயன்படுவதில்லை. சில மலைத்துளிகள் குட்டையாய் மாறி யாருக்கும் பயன்படாமல் போய்விடுகிறது. ஆனால் பெற்றோராகிய நீங்கள் அணைக்கட்டுகளாக இருந்து அனைவரும் பயன்படும் வகையில் உதவும் அன்பு பெற்றோர்களை அன்புடன் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆலமரத்தின் தூண்களாக ஏன் விழுதுகளாக இருந்து ஆலமரத்தை தாங்கும் என் அன்பு இருபால் ஆசிரியர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி. அனைவருக்கும் என்னோட தின குடியரசு தின நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நிகழ்ச்சியின் ஆரம்பமாக முதலாவதாக எல்கேஜி மாணவர்களின் அபிநய பாடல் பாட இருக்கிறார்கள். சீதாவேணி ரமணியோட அபிநய பாடல்கள் பாட இருக்கிறார்கள்.
அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டி செல்வகுமார் குடியரசு தின சிறப்பு பற்றி பேச வருகிறார். வட்டமான கழுத்திலே வான வெள்ளி யாரமா இட்டு
விட்ட மன்ன யாரனா யாரவில்லை தூரமா பைய பைய பறந்து வா பாடி பாடி கழித்து வா மஞ்சு இந்திய ஜனவரி 26 நடவடிக்கை வந்தது. இந்த நாளில் கொடியேற்று தலைவர் தேசிய கொடியேற்று சிறப்பிடுவார். மாநிலங்கள் ஆளுநர்கள் கொடியேற்றுவார்கள். நன்றி. காலை வணக்கம். சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள். விவகாரத்தில் சிந்தனை துளிகள் அன்பின் மூலமாக செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆணுகத்தை கொண்டு வந்தே தீரும். நீ தூய்மையுள்ளவனாக இருந்தாலும் வலிமையுள்ளவனாக இருந்தாலும் நீ ஒருவனை வழக்கத்திற்கு அத்தனை பேருக்கும் சமமானவன். நன்றி. கொடியேற்றுதினம் நல்வாழ்த்துக்கள். தாய்மொழி தாய் சொல்லி தந்த மொழி தாலாட்டை கேட்ட மொழி சந்திரனை அழைத்த மொழி சாய்ந்தாரே கச்ச மொழி பாட்டி கதை சொன்ன மொழி பாடி இன்பம் பொச்ச மொழி கூடு ஆட உதவு மொழி கூச்சவரை வளர்க்கும் மொழி இனிய எங்கள் தமிழ் எங்கள் தாய்மொழி மிக இனிய தமிழ் மொழி. நன்றி வணக்கம். நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடியாடு பாப்பா ஒரு குழந்தை வையால பாப்பா பாலை பொழிந்து தரும் பசுதானது பசு மிக நல்லதடி பாப்பா வாழை குலைத்து வரும் நாய்தானது அது மைதருக்கு தோழன் அடி பாப்பா பொய் சொல்லக்கூடாது பாப்பா புறம் சொல்லாகாது பாப்பா தேவம் நமக்கு துணை ஒரு தீங்கு வரமாட்டாது பாப்பா காலை எழுந்த உடல் படிப்பு பெண்மை காலையில் கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முடமலும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள் பாப்பா ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல காட்சி உயர்த்தி சொல்ல பாவம் பாப்பா நீதி உயர்ந்த மதிக்கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் வேலோர் பாப்பா. நன்றி. அது நாட்டு எப்போது குடியரசு தினம் நமது நாட்டுக்கு எப்போது சுதந்திரம் குடியரசு கிடைத்தது என்று கேட்டால் சின்ன குழந்தைகள் கூட பதில் சொல்லிவிடுவார்கள். ஆனால் குடியரசு தின பார்த்து பெரியவர்களிடம் கேட்டால் பதில் கூறாமல் இயலாமல் நிற்பார்கள். 300 ஆண்டுகளுக்கு முன்பு மன்னரால் நடந்தது. அதில் மன்னர் வைத்ததே சட்டம். மன்னர் மக்களின் கருத்துக்கு இடமில்லை. அதிலிருந்து மாறி பல ஆங்கிலேயர்கள் அடிமையாயிருந்தது நம் நாடு. மக்களின் சுயமாய் சிந்திக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்த நிலையிலிருந்து மக்களை மீட்ட பல தியாகிகள் நமக்கு குடியரசு வாங்கி கொடுத்தன. நம் நாடு 1950 ஜனவரி 26 நாள் அறிவி
அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு என்பது மக்களாட்சி, மக்கள் தங்கள் விருப்பத்திற்கு தலைவரை தேர்ந்தெடுத்தது ஆட்சி செய்யும் நாடுதான் குடியரசு நாடாகும். சுதந்திர தின விட மிகவும் போற்றிக்கூடியது. மக்களின் உரிமைகள் அவருக்கு கொடுத்த இந்த நாள்தான் ஆகும். இதனை பெற்று நமது கடமைகள் காக்கை சிறகி